சரி நீங்க அமெரிக்கால உள்ள பிரச்சனையை பத்தி சொல்லுங்க சார். அமெரிக்கா இப்ராஹிம் வந்து உரையாடல இருக்காரு, நிறைய விஷயங்கள பேசிட்டு இருக்காரு. தண்ணி போய்கிட்டு இருக்கு, இந்த ஏரியாவை காட்டுறேன். இதுக்குள்ள இருந்து தான் தண்ணி வந்துகிட்டு இருக்கு. புது புதுசாக சூப்பராக இருக்கும். இல்லைங்க, நம்ம செல்ஃபியை விட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு நாட்டுக்கு அப்படியே இந்த புதர் செடி இருக்கா, இதுக்குள்ளதான் அந்த அமைப்பே இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, இங்க ஒரு ரெண்டு கிணறுல செடி முளைச்சு போயிருக்கு. என்னமோ வேற, அதாவது உரம் போட்டு வளர்த்த மாதிரி அப்படி வளர்ந்துருக்கு ஐயா. ரெண்டு பாம்பு, மூணு பாம்பு மீன் பிடிக்கிறது பாம்பு. அதான் சூப்பர், இதான் ஒரு பாம்பு மீன் பிடிக்கிறது. பாம்பை பாரு, எத்தனை பாம்பு, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு பாம்பு. பாம்புலாம் சூப்பராக மீன் பிடிக்குதே பாரு. மீன் மீன் பாரு, நான் நாலு மேலே ஏறுறாரு. அருமையான காட்சி பாருங்க, பாம்பு வந்து நிறையா மீன் பிடிச்சிட்ருக்கு. அந்த மலையில் ஏறு மீன் ஏறுதுல, அதுலேருந்து நிறையா மீன் பிடிச்சிட்ருக்கு. எங்கே எல்லாம் கரையில் ஓடிச்சு, அந்த ஒன்று கரையில் இருக்குது. அந்த ஒன்று ஏறி பிடிச்சிட்டு போகுது பாரு, மீன் பிடிச்சிட்டு போகுது பாரு. சூப்பராக விளாண்டுகிட்டு இருக்கு. நம்மளை பார்த்தோம் ஓடுதப்பா, நாம தான் பாம்போட பயங்கரமான ஆளாச்சு போலைய. வச்சுக்குவேன் அந்த பாம்பு வந்து நல்லா மீன் பிடி, ஒரு நாலஞ்சு பாம்பு சூப்பராக விளாண்டு மீன் பிடிச்சதுல அதை சூப்பராக எடுக்கலாம். மொபைலில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு கவர் ஆக மாட்டேங்குது. ஆ, சூப்பராக பிடிக்குது பார்த்தியா. ஆமாம், அது நிற்கிது, இருக்கட்டும் அந்த பார்க்குறேன். இல்லை, அது ஒரு காட்சியாக நல்ல கேமராவில் வச்சு சூப்பராக எடுக்கலாம் போலையா. பாருங்கப்பா, மடையில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. காவாசி தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, அது சாக்கடை மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லை, காவாசி தண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பராமரிப்பு இல்லாதனால வந்து தண்ணி அந்தளவு தான் வந்துக்கிட்டு இருக்கு. சமாளில் தண்ணி இருக்கிற அளவுக்கு இங்கே வந்து தண்ணி வரப்பு வரப்பு இல்லை, பராமரிப்பு இல்லை. இதில் இந்தா பார்த்துக்காங்கப்பா, மடை பக்கத்தில் உள்ள கிணறா. கிணறு எப்படி ஆ, சூப்பராக செடி வளர்ந்துருக்கா, பூங்கா மாதிரி இருக்கா, காடு மாதிரி இருக்கா, இப்படி தான் இருக்குது. எல்லாத்தையும் செய்யுங்கப்பா, பராமரிங்கப்பா. ஒரு கிணறு கூட நல்லா இல்லை, எல்லா கிணறும் வந்து இப்படி செடி வளர்ந்து போய் கிடக்கு. அதை விட இந்த பாதைகளை பாருங்கள், புல் காடு. இது எல்லாம் ஊருக்குள்ளே தான், ஊர் ஊருக்குள்ளே தான் இருக்குது, அவுட்டோர் கூட கிடையாது.